வெல்கம் டு புதூர் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டக்கடலை அத்தோ. நூடுல்ஸில் தான் அத்தோ செஞ்சு பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது கொண்டக்கடலையில். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். அதுக்கு குக்கரில் 2 கப் கொண்டக்கடலை, எனக்கு 700 கிராம்ஸ் இருந்துச்சு, இதை நான் ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வச்சிடலாம். கொண்டக்கடலை வேகிறதுக்குள்ளே அத்தோக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போது செஞ்சிடலாம். முட்டைகோஸ் 250 கிராம்ஸ், பெரிய வெங்காயம் 2, கொத்தமல்லி இலை 10, 2 மீடியம் சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையுமே ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பைண்டிங்காக 100 கிராம் பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாயை ஃபைன் பவுடரை கிரைண்ட் பண்ணிக்கலாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போது நான் கொண்டக்கடலையில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம சாப் பண்ண முட்டைகோஸ், வெங்காயம், கொத்தமல்லி, ஊற வச்ச புளிக்கரைசலை ஃபில்டர் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ண பொட்டுக்கடலை, காஞ்ச மிளகாய் பவுடர், தேவையான அளவு உப்பு, ஃபைனாக சாப் பண்ண தக்காளி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கொண்டக்கடலை அத்தோ ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க.